தமிழகத்தின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர் என்றால் திரு காமராஜர் அவர்களை சொல்லலாம். இன்று நாம் அடைந்திருக்கும் முன்னேற்றம் அத்தனைக்கும் அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவர் திரு காமராஜர் அவர்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு தமிழகத்தின் கல்வி விகிதம் எவ்வளவு தெரியுமா? லிட்டரசி ரேட்டு வெறும் 7%. காமராஜர் வந்து ஆட்சி புரிந்த பிறகு தமிழகத்தின் கல்வி விகிதம் 37% உயர்ந்தது. மதிய வேளை ஒரு 3 பிள்ளைங்க வீட்டில் இருக்கு, 3 பிள்ளைங்களும் மதியம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்துடுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு லஞ்சை பற்றி பெற்றோர் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்காகவாவது பசங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க, அப்படி அந்த பிள்ளைங்க அப்படியே படிச்சுட்டும் வெளியில் வர்றாங்க. குலக்கல்வி திட்டத்தை பற்றி காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், நம்ம வந்து தொடர்ந்து ரோடு போடணும், கல் உடைக்கணும், இதெல்லாம் நாம் செய்வோம், நகத்தில் மண் கூட படாமல் நகரத்தில் இருக்கிறவங்க சம்பாரிச்சிட்ருப்பாங்க, நாம் ஏற்றுக்க முடியாது, நாமளும் படிப்போம். இல்லை 63 வந்து தான் காமராஜர் வந்து ஒரு பிளானை மூட் பண்ணுறாரு. இட் வாஸ் கால்ட் அஸ் கே பிளான். கே பிளான் மீன்ஸ் காமராஜ் பிளான். நம்ம தலைவராக இருந்து பதவிகளெல்லாம் அனுபவித்தது போதும். ஸோ இந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலைகளில் மூத்த தலைவர்கள் ஈடுபட வேண்டும், இளைஞர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து விடுவோம். காமராஜர் அவர்கள் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு பாக்கெட்டில் வச்சுருந்த கொஞ்சம் ரூபா, இதை தவிர அவருக்கு உடைகள், இதை தவிர அவருக்கு வேறு சொத்தே இல்லைன்றாங்க. அது அதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கிறான்றதை நினச்சி பார்க்க எவ்வளோ வியப்பாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. அறிந்ததில் அறியாதது வித் சவுக்கு சங்கர். நேர்களே, சால்ட் பேப்பரோட வீடியோஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சால்ட் பேப்பர் யூடியூப் சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட நல்ல வீடியோஸ் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் வழக்கமான யூடியூப் சேனல்ஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நீங்கள் உணர்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சால்ட் பேப்பர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடமும் பகிருங்கள். வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு அறிந்ததில் அறியாதது. 15 ஜூலை அன்று ஏன் இந்த நாள் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இன்று தமிழகத்தின் சிற்பிகளில் ஒருவரான காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. தமிழகத்தின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர் என்றால் திரு காமராஜர் அவர்களை சொல்லலாம். இன்று நாம் அடைந்திருக்கும் முன்னேற்றம் அத்தனைக்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் திரு காமராஜர் அவர்கள். காமராஜர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, காமராஜரோட சிறப்பு என்ன, சிறப்புகள் என்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி, மிக தீவிர காங்கிரஸ் எதிர்ப்பாளரான, காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திராவிடர் கழகத்தை உருவாக்கியவரான தந்தை பெரியார், காங்கிரஸ் கட்சியின் முதல்வரான திரு காமராஜ் அவர்களை பற்றி என்ன கூறினார் என்பதை பார்த்துவிட்டு நம்ம அதுக்கப்புறம் காமராஜ் அவர்களை பற்றி பார்ப்போம். 1961 தேவக்கோட்டையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் பெரியார் அவர்கள் காமராஜரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்ப்போம். தோழர்களே, எனக்கோ வயது 82 ஆகிறது. நான் எந்த நேரமும் இறந்து விடலாம். அதுக்கப்புறம் ஒரு பல ஆண்டுகளுக்கு பெரியார் உயிரோடு இருந்தார். நான் எந்த நேரத்திலும் இறந்து விடலாம். ஆயினும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களை விட முதிர்ந்த நான் மரண வாக்குமூலம் போன்று ஒன்றை கூற விரும்புகிறேன். மரண வாக்குமூலம் கூற வேண்டிய நிலையில் உள்ள ஒருவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய காமராஜர் ஆட்சியில் நமது நாடு அடைந்து வரும் முன்னேற்றம், நமது நாடுன்றது அவர் பெரியார் தமிழகத்தை சொல்கிறார், அடைந்து வரும் முன்னேற்றம் 2000-3000 ஆண்டுகளில் என்றுமே நடந்ததில்லை. நமது மூவேந்தர்கள் ஆட்சி காலத்திலாகட்டும், அடுத்து நாயக்க மன்னர்கள் காலத்திலாகட்டும், மராட்டிய மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள், வெள்ளைக்காரர்கள் இவர்கள் ஆட்சியிலாகட்டும், நமது மக்களின் கல்விக்கு அவர்கள் எந்த பயணியையும் செய்யவில்லை. ஆனால் காமராஜர் தான் கல்வி முன்னேற்றம், நமது நம்ம மாநிலத்தில் கல்வி முன்னேற்றம் ஆக வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். தோழர்களே, நீங்கள் என் சொல்லை நம்புங்கள். இந்த நாடு உருப்பட வேண்டுமானால் இன்னும் 10 ஆண்டுகளுக்காவது காமராசரை விட்டுவிடாமல் பிடித்து கொள்ளுங்கள். அவரது ஆட்சி மூலம் சுகமடையுங்கள். காமராசரை பயன்படுத்தி கொள்ள நாம் தவறிவிட்டால் தமிழர்களுக்கு வாழ்வடிக்க வேறு ஆளே சிக்காது. இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் 1961 காமராஜர் பற்றி கூறியது. 1954 முதல் 1963 வரை காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறார். அவர் எப்போ வந்து அவர் சார்ஜை எடுக்கிறார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து தமிழகத்தில் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, எப்படி நீ வந்து திரு ராஜாஜி அவர்கள், அவர் என்ன தான் மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டாலும்,
பரம்பரை பரம்பரையாக சாதி என்ற கட்டமைப்பை உயர்த்தி பிடிக்கும் வகையில் தான் இந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வரப்படுகிறதுன்னு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்த காலம். அந்த நேரத்தில் தான் காமராஜர் அவர்கள் 1954 முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த சமயத்தில் வந்து அவருக்கு வந்து இந்த கல்வி மீதான அந்த ஈடுபாடு, மக்களை நமது மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற அவர் செய்த அந்த பணிகள் எல்லாம் வந்து நம்ம இன்றைக்கும் என்றென்றும் நினைத்து கரம் கூப்பி காமராஜருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை நான் துளியும் தயக்கம் இல்லாமல் சொல்வேன். அந்த அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன். இந்த ஏன் இந்த கான்ட்ரிபியூஷன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படித்து வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்து, ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் த கேஸ் ஆஃப் அம்பேத்கர், நம்மளே நிறைய விவாதிச்சிருக்கோம். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு கல்வியோட மகத்துவம் என்னன்றது தெரியும். ஏன்னா அவர் உலகத்தில் வந்து இவ்வளோ வளங்கள் கொட்டி கிடைக்கிறது, இதெல்லாம் படிக்காமல் இருக்கிறோம்ட்டு அவருக்கு புரியும். ஆறாவது படித்தாலும் என்ன தெரியும் நினைக்கிறீங்க? எழுத படிக்க தெரியும் இல்லைங்களா? அது தாண்டி வேறு என்ன தெரிஞ்சிருக்க போகுது? அதுவும் அந்த காலத்து ஆறாவது. இன்றைக்கினா சிலபஸில் இன்றைக்கி வந்து ஆறாவதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா மேக்ஸிமம் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச ஆறாவதில் தான் எழுத்துக்கூட்டியே சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதை படித்தவருக்கு அந்த கல்வியோட முக்கியத்துவம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நான் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு தமிழகத்தில், அப்போது மதராஸ் பிரசிடென்சின்னு எடுத்துக்கலாம், தமிழகத்தின் கல்வி விகிதம் எவ்வளோ தெரியுமா? லிட்ரஸி ரேட்டு வெறும் 7%. காமராஜர் வந்து ஆட்சி புரிந்த பிறகு, அவர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பிறகு, தமிழகத்தின் கல்வி விகிதம் 37% உயர்ந்தது. அவர் காமராஜர் எந்த அளவுக்கு விஷனரியாக இருக்கிறார்னு பாருங்கள். அதற்கு முன்பு, காமராஜர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு, தமிழகத்தின் மொத்த வேலை நாட்கள் 200, மொத்த வேலை நாட்கள் வெறும் 180 இருந்தது, பள்ளியோட வேலை நாட்கள். அப்புறம் காமராஜர் வந்த பிறகு அந்த வேலை நாட்களை, பள்ளி வேலை நாட்களை 180 to 200 அதிகரிக்கிறார். எப்படி அதிகரிக்கிறார்னு உங்களுக்கு தோணும். அப்பவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் கிடையாது. எப்படி அதிகரிக்கிறார் என்றால், அது வரைக்கும் இந்து பண்டிகைகள், குறிப்பாக இந்த பார்ப்பன பண்டிகைகள்லாம் இருக்குங்க இல்லைங்களா, அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுமுறை, ஸ்கூலுக்கு விடுமுறை. குறிப்பாக வந்து இந்த பார்ப்பனர்கள் மட்டும் கொண்டாடும் சில ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இந்த கோகுலாஷ்டமின்னு சொல்லுவோம், கோகுலாஷ்டமி கூட கிருஷ்ண ஜெயந்தி எல்லோரும் கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஆவணி விட்டம்னு சொல்லலாம். இந்த ஆவணி விட்டம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் பூநூல் மாற்றுவதற்கான ஒரு நிகழ்ச்சி அது. அது போன்ற விட்டுக்கெல்லாம் விடுமுறை விடுவார்கள். அப்புறம் இந்த மயிலாப்பூரில் வந்து வருஷம் தெப்ப திருவிழான்ட்டு ஒன்று நடக்கும், ஒரு திருவிழா மயிலாப்பூரில், அதுக்கு தமிழகம் முழுக்க பள்ளிகளுக்கு விடுமுறை. அதே போல் சின்ன சின்ன ஹிந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் சுத்தமாக கட் பண்ணி பெரிய பண்டிகைக்கு லீவ் விடுங்க, எல்லா பண்டிகையும் லீவ் விட முடியாதுன்னு சொல்லிட்டு லீவை பூரா கட் பண்ணிவிட்டு 200 அவர் வந்து வேலை நாட்களை, பள்ளியின் வேலை நாட்களை அதிகரிக்கிறார். அவர் இந்த 1920 வந்து அந்த நீதிக்கட்சியின் ஆட்சி காலத்திலேயே ஒரு சில பள்ளிகளில் உணவு வழங்கும் திட்டங்கள் வந்து அப்போவே புழக்கத்தில் இருந்தன. அது பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த லோக்கல் பீப்புளோட இனிஷியேட்டிவில் அது இருந்துச்சு. ஓவரால் ஸ்டேட் வைடு ஸ்கீமாக அது இல்லை. திரு காமராஜர் அவர்கள் தான் இதை வந்து ஒரு தமிழகம் முழுக்க வந்து மதிய உணவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பின்னாளில் எம்ஜிஆர் 1980 அதை ஒரு செழுமைப்படுத்தி சத்துணவு என்று அதை மாற்றினார். பட் அதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் காமராஜர் அவர்கள் தான். என்ன காரணம்னா, ரொம்ப சிம்பிள் ஐடியா, ஒரு காமன் மேனோட ஐடியா அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது இந்த ஜனங்க வந்து, இந்த பிள்ளைங்க வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் வீட்டில் இருக்குது. அந்த ஒரு 4 அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி ஒரு குறைந்த அளவு மக்கள் தொகை கிடையாது. ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா 5-6 பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உணவு வழங்குவதே ஒரு பெரிய ஒரு சுமை தானே. சாப்பாடு போடாமல் இருக்க போகிறதுல, பட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கணும். மதிய வேலை, ஒரு 3 பிள்ளைங்க வீட்டில் இருக்கு, 3 பிள்ளைங்களும் மதியம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்துடுவோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு லஞ்சை பற்றி பெற்றோர் கவலைப்பட வேண்டியதில்லை. இதனால் என்ன ஆகுதுன்னு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்காகவாது பசங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. அப்படி அந்த பிள்ளைங்க அப்படியே படிச்சுட்டும் வெளியில் வர்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காமராஜரோட அந்த விஷன் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். அண்ட் விஷன் வந்து வெறும் கல்வியோடு நின்று விடவில்லை காமராஜரோட விஷன். காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் தமிழகத்தின் இன்று கிட்டத்தட்ட நவரத்னா என்று அழைக்கப்படக்கூடிய பாரத மிகுமின் நிறுவனம், பிஹெச்எல்னு சொல்கிறோம்ல, பாரத் ஹெவி எலக்ட்ரிக் செல் லிமிடெட், அது, மணலில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை, நெய்வேலி நிலக்கரி அனல்மின் நிலையம், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், ஹிந்துஸ்தான், ஊட்டியில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ், இப்போ அது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், சென்னையில் ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறுவனம், பெரம்பூரில் இருக்கக்கூடிய ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை, ஆவடி டேங்க் தயாரிக்கும் தொழிற்சாலை, அண்டு ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ்னு இப்போல்லாம் அது தனியார் மயப்படுத்தப்பட்டு விட்டது. இது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து அப்போது கொண்டு வந்தது திரு காமராஜர் அவர்கள் தான். காமராஜர் அவர்கள் எந்த காலகட்டத்தில் இந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார் என்பதை வந்து நம்ம அந்த காலத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றது பார்க்கணும். 1900 இன்றைக்கி 800,000 கோடியோ இன்றைக்கி தமிழக பட்ஜெட் இருக்குது, அதில் பாதி கடன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். 1954-55 காமராஜர் அவர்களின் முதல் பட்ஜெட்டில் தமிழகத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 47.18 கோடி, இவ்வளோதான்
மொத்த எக்ஸ்பென்ஸ். இந்த அமௌண்ட்டில் அன்றைக்கி அந்த 47.18 கோடிக்கு ஏராளமான வெயிட் இருந்திருக்கும், வெயிட்டேஜ் அவர்களுக்கு இருந்திருக்கும் என்றாலும் கூட திரு காமராஜ் அவர்கள் அந்த அதற்குள் இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸு, கல்வி, தமிழகத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாடு இது போன்ற விவகாரங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக அவர் கூடுதலாக செலவிட்டார், கவனம் செலுத்தினார். இன்னைக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படிலாம் வந்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். காமராஜர் பதவியேற்ற காலத்திலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆற்று நீர், நதிநீர் எங்கே போகுதோ அந்த மாதிரி, மழை வந்தால் தான் விவசாயம் அண்டு நதிநீர் பாசனம் மட்டும்தான், எங்கெங்கெல்லாம் அந்த ஊற்று போன்ற இது இருக்கும் அங்கே தான் இருக்கும். ரொம்ப பணக்காரர்கள் தான் கிணறு வெட்டி இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. காமராஜர் வந்த பிறகுதான் விவசாயிகளுக்கு ஆயில் மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார் வழங்க வழி செய்தார். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கால்வாய்களை வந்து காமராஜர் அவர்கள் தூர்வாரினார். அண்டு பவானி, மணிமுத்தார், ஆரணி, வைகை, அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, புள்ளம்பாடி, பரம்பிக்குளம் போன்ற இடங்களில் செக் டேம்ஸை கட்டுறார். இந்த செக் டேம்ஸ் ஒன்ஸ் கட்டினாங்கன்னா அங்கேருந்து பல ஏக்கர், பல 100 ஏக்கர்கள் விவசாயத்துக்கு வந்து அது பயன்படும். இதெல்லாம் ஏன் வந்து பார்க்குறேன்னா விஷனரி. குலக்கல்வி திட்டத்தை பற்றி காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், நம்ம வந்து தொடர்ந்து ரோடு போடணும், கல் உடைக்கணும், கட்டணம் கட்டுற வேலை செய்யணும், இதெல்லாம் நாம் செய்வோம். நகத்தில் மண் கூட படாமல் நகரத்தில் இருக்கிறவங்க சம்பாதிச்சிட்ருப்பாங்க. அந்த உதாரணத்தை பாருங்கள், நகத்தில் மண், நீங்கள் மண்ணில் இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா நகத்தில் மண் இயல்பாக ஏறும் இல்லையா, அந்த நகத்தில் மண் கூட படாமல் அவங்க உட்காந்து சம்பாதிக்கிறதை நம்ம ஏற்றுக்க முடியாது, நாமளும் படிப்போம் அப்படிலாம் கொண்டு வந்தார். இந்த கம்யூனல் ஜீவோன்னு சொல்லிட்டு முதல் இடஒதுக்கீடுக்கான அந்த முதல் படி அப்படின்னு சொல்லலாம். இது நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இந்த கம்யூனல் ஜீவோவுக்கான எதிர்ப்பு கிளம்பியது, அந்த கம்யூனல் ஜீவோ ரத்து செய்யப்பட்டது ஒரு நீதிமன்ற உத்தரவால். அப்போது நேரு அவர்களிடம் சொல்லி இந்த கம்யூனல் ஜீவோவை பாதுகாப்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வலியுறுத்தி வருவது வந்து திரு காமராஜ் அவர்கள். காமராஜ்கிட்ட ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்கணும். இன்றைக்கி ஒரு சில செக்ஷன்ஸ் காமராஜரை அந்த ஒரு நாடார் என்ற சாதிக்குள் அடைப்பதற்கு கடுமையான முயற்சிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் ஐயா, காமராஜர் அவர்கள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அண்டு அவரோட கேபினெட்டு, ஃபஸ்ட்டு முதல் கேபினெட்டு காமராஜரோட கேபினெட்டில் வெறும் 8 பேர் தான் அமைச்சர்கள். அந்த 8 பேரில் தாழ்த்தப்பட்டோர் நலன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சராக திரு பி பரமேஸ்வரன் என்பவரை திரு காமராஜர் அவர்கள் நியமிக்கிறார். இதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் என்னென்னா, அந்த பரமேஸ்வரன் என்பவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்றைக்கி அது நினச்சி பார்க்க முடியுமான்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியும். 54 ஒரு தாழ்த்தப்பட்டவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்குறாருனா இப்போ காமராஜர் எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலம் கடந்து வந்துவிட்ட சுதந்திரம் அடைஞ்ச பிரிவிலேருந்து, அந்த பிரிவில் சுதந்திரம் அடைந்த பிறகு அமைந்த அந்த அரசாங்கங்கள் எல்லாமே அவர்களோட நோக்கம், அரசாங்கங்கள் இல்லை, அப்போது இருந்த அரசியல் தலைவர்களோட நோக்கம் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, வெள்ளக்காரனை விரட்டி விட்டுட்டோம், இன்றைக்கி நமக்கெல்லாம் நாடு வந்துருச்சு, நாம் நேஷன் பில்டிங்னு சொல்கிறோம்ல, இந்த தேசத்தை ஒரு வலிமையான நாடாக உருவாக்குவதற்கு என்னென்ன வேலைகளை செய்யணுன்ட்டு அதை தான் நம்ம பண்ணணுன்ட்டு, இதுதான் இந்த டேம்ஸு, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஐஐடிஸு அண்டு ஹெவி ஃபேக்ட்ரிஸு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நேரு, காமராஜ் அன்றைக்கி இருந்த எல்லா முதல்வர்களுமே இந்த ஆங்கிளில் தான் வேலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு திரு காமராஜ் அவர்கள் வந்து ரொம்ப பிற்காலத்தில் 63 வந்து தான் காமராஜர் வந்து ஒரு பிளானை மூட் பண்ணுறாரு. இட் வாஸ் கால்ட் அஸ் கே பிளான். கே பிளான் மீன்ஸ் காமராஜ் பிளான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நம்ம சுதந்திர போராட்டத்து ஈடுபட்டோம், நம்ம எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் தலைவர்களாக இருக்கோம், இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடணும், இன்றைக்கி வந்து கட்சியை வளர்க்கணும், நாட்டை வந்து செழுமைப்படுத்த வேண்டிய வேலைகளில் ஈடுபடணும், நம்ம தலைவராக இருந்து பதவிகளில் அனுபவித்தது போதும், ஸோ இந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலைகளில் மூத்த தலைவர்கள் ஈடுபட வேண்டும், இளைஞர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து விடுவோம் என்று இளைஞர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு, அப்போது தான் காமராஜர் வந்து, காமராஜர் முக்கியமான விஷயம், காமராஜர் தன் பதவியை ராஜினாமா செய்கிறார். காமராஜர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போன பிறகுதான் திரு பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பொறுப்பேற்கிறார். காமராஜர் வந்து ராஜினாமா செய்த போது அவரோடு, காமராஜர் அவர்களோடு சேர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி, தேசாய், எஸ்கே பாட்டீல், ஜெகஜீவன் ராம் போன்றவர்கள் அந்த திட்டத்தை அப்போது ஏற்றுக்கொண்டார்கள். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யாராவது சிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு போவாங்களான்னு. இதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் போஸ்ட்டை ஒருத்தர் ரிசைன் பண்ண வச்சோன்னா அவர் தர்மயுத்தம் ஆரம்பித்து கட்சி இன்றைக்கு வரைக்கும் உடச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு பதவி வெறி. அவங்க என்ன ஒரு டேஷன் பில்டிங்காக பன்னீர் செல்வம் ஆசைப்படுறாரு? நிச்சயமாக இல்லை. அன்று எப்படி இருந்தது என்று பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழகத்தில் தமிழக தலைவர்களுக்கு டெல்லியில் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை, மொழி ஒரு பெரிய தடையாக இருக்கிறதுன்றதெல்லாம் உண்மைதான். காங்கிரஸ் கட்சியில் 2 பேர் ஆல் இண்டியா லீடராக ஒரு லாங் டெனியூருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை இந்தியன் பாலிடிக்ஸில் செலுத்தினாங்க. ஒன்று திரு காமராஜர் அவர்கள், இன்னொன்று திரு ஜி கே மூப்பனார் அவர்கள்.
இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்கி அகில இந்திய அளவில் தாக்கத்தை செலுத்திய இரு தலைவர்கள். பட் காமராஜர் வந்து அந்த எந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்தார்னா, நேரு அவர்கள் இறந்து போகிறார். இருந்த போனோட வழக்கமாக அப்போதெல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சியில் இந்த பதவி கல்ச்சர்லாம் வந்துருச்சு, யார் எடுத்த பிரதமர்னு எல்லாரும் ஒருத்தரும் ஒரு இதை போட்டு உருட்டிட்டு இருக்கும்போது, திரு காமராஜ் அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களே அடுத்த பிரதமராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்ன உடனே தெர் வாஸ் நோ அப்போசிஷன். காமராஜ் சொன்னோடனே ரைட் அப்படின்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து லால் பகதூர் சாஸ்திரியும் வந்து ஒரு ஒரு திடீரென்று மரணம் அடைந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரிக்கு அடுத்து இந்திரா காந்தி சரியாக வருவார் இந்த பதவிக்கு அப்படின்ட்டு காமராஜர் அவர்கள் தான் இந்திரா காந்தி அவர்களை முன்மொழிகிறார். லால் பகதூர் சாஸ்திரி அரசாங்கத்தில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். இந்திரா காந்தி வந்த உடனே காங்கிரஸோட கல்ச்சர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து மோடி காந்தி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார். வி கேனாட் கம்ப்ளீட்லி இக்னோர் தோஸ் சார்ஜஸ் ஒன்றுக்கு. ஏன்னா இந்த காமராஜ் இருந்த வரைக்கும் நேரு இருந்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட தன்மை வேறு. அது இந்திரா காந்தியோ ராஜீவ்காந்தியோ மட்டும் நம்ம பிளேம் பண்ணாமல் ஓவராலாக சொசைட்டியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு 47 70s பிகினிங் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இன்றைய ஜெனரேஷனுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் வெள்ளக்காரன் இப்படி அடித்தாங்க அடித்தான்னா, அவர்களுக்கு ஒரு கார்ட்டூன் படம் பார்ப்பதற்கும் ஒரு காந்தியோட திரைப்படத்தை ரிச்சர்ட் அட்டன்பரோ படம் பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிற சமயத்தில் தான் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறார். அவர் பதவி ஏற்ற உடனே காமராஜரோட இன்ஃப்ளூயன்ஸை அவர் வந்து விரும்பலை. யார் இருந்தாலும் படிக்காதில்லை, இங்கேருந்து வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறான்னு சொன்னோன்னே, காமராஜும் வந்து அந்த இந்திரா காந்தி ஒரு ஆட்டோக்ரேட்டிக்காக நடந்துக்கிறத பார்த்துட்டு, இல்லை இது எதிர்த்து தான் அவனு நேரு நேரு பொண்ணாக இருந்தாலும் இருந்துட்டு போ, காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு காமராஜ் ரிவோல்ட்ஸ். காமராஜ் ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்த உடனே கட்சியை உடையுது. காங்கிரஸ் கட்சியை ரெண்டாக உடையுது. காங்கிரஸ் ஐ என்று இந்திரா காந்தி தலைமையிலும், காங்கிரஸ் சிண்டிகேட் காங்கிரஸ் என்று காமராஜ் தலைமையிலும், காங்கிரஸிலிருந்து சில தலைவர்கள் காமராஜ் பின்னால் செல்கிறார்கள். தமிழகத்தில் காமராஜுக்கு இருந்த மரியாதை காரணமாக சிண்டிகேட் காங்கிரஸுக்கும் மரியாதை இருந்தது தான். ஆனால் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக காமராஜ் வந்து 63 விட்டுட்டு போகிறாரு. 60களிலெல்லாம் வந்து திமுகவோட வீச்சு பிரம்மாண்டமாக உருவாகிவிட்டது. ஒரு தமிழகமெங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீச்சு பரவி அனல் விட்டு எரிய தொடங்கியது. அந்த நேரத்தில் காமராஜர் வந்து எடுபடலை. இறுதியாக காமராஜர் வந்து அவர் பெரியார் என்ன சொன்னார்ன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பெரியார் வந்து காமராஜர் பொக்கிஷம், அவரை நீங்கள் விட்டுறாதீங்க, அவரை விட்டுட்டிங்கன்னா யாரும் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 67 நடந்த தேர்தலில் காமராஜர் அவர்கள் விருதுநகரில் வெறும் 1285 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்ரீனிவாசன் என்ற அவர் ஒரு மாணவர் என்ற நினைவு ஸ்ரீனிவாசன் என்ற திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைகிறார். அது 67 தோக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வெகு சில நாட்களிலே காமராஜுக்கு வந்து அந்த தோல்வி ஆக்சுவலி ஒரு காமராஜால் தாங்கிக்க முடியல அப்படின்ட்டு தான் பார்க்கணும். அப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை 75 வந்து கொண்டு வர்றாங்க. நெருக்கடியில் கொண்டு வந்தோடனே காமராஜ் எதிர்த்தார் நெருக்கடி நிலையை. அவர் காமராஜ் வந்து எதிர்த்துட்டு இல்லை இல்லை கொஞ்சம் சரியாகும் சரியாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு நாள் வந்து காமராஜ் கைது செய்யப்படலை. பட் காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள், முக்கிய தலைவர்னால் காங்கிரஸ் கட்சியில் இந்திரா காந்தி லைனை எடுக்காத தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள். அந்த மனவேதனையிலே காமராஜர் அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. காமராஜர் அவர்கள் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு பாக்கெட்டில் வச்சுருந்த கொஞ்சம் ரூபா, இதை தவிர அவருக்கு உடைகள், இதை தவிர அவருக்கு வேறு சொத்தே இல்லைன்றாங்க. அது அதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கிறான்றதை நினச்சி பார்க்க எவ்வளோ வியப்பாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி ஒரு எந்த தொகுதி வேணாலும், பாராளுமன்ற தொகுதியோ சட்டப்பேரவை தொகுதியோ எடுத்துக்கோங்க, யூ ஜஸ்ட் கோ த்ரூ தி அஃபிடவிட்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ். சுயேட்சை வேட்பாளராக இருப்பான், அவன் பார்த்தானா 10 கோடி 5 கோடி சொத்து வச்சுருப்பான். நீங்கள் எல்லா அஃபிடவிட்டும் எடுத்து பாருங்கள். நீங்கள் இண்டிபெண்ட்லேருந்து ஒரு பார்ட்டி ஏடிஎம்கே டிஎம்கேன்ற பெரிய பார்ட்டிஸ் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஆட்கள் ஒருத்தருமே இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வியப்பாக தோணலை? இப்படிலாம் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரம், அவர்கள் உருவாக்கிய தளத்தில் தான் நாம் வந்து இன்றைக்கி பயணித்து கொண்டு இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம். அண்டு இதற்காக தான் அறிந்ததில் அறியாத நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து வந்து பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், பேசுகிறோம். இன்றைய தலைமுறையினர் காமராஜர் பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நொசு எளிதாக சொல்ல போனோம்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்களே காமராஜரை தூக்கி பிடிக்கிறது இல்லையே. அவரோட இவ்வளவு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரு தலைவரோட பெயரை பயன்படுத்தி நேரம் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஆட்சி பிடித்திருக்க வேண்டாமா? அதெல்லாம் இல்லை. அண்டு அவர்களே அப்பப்போ ஒரு வார்த்தை மட்டும் விட்டுப்பாங்க, மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும் அப்படின்வாங்க. கொண்டு வரும்னு சொல்லிட்டு அறிவாளத்தில் தான் தட்டை தூக்கிட்டு போய் நிற்பாங்க. அவர்களுக்கு கட்சியை இங்கே வளர்க்க வேண்டும் என்ற எந்த விதமான எண்ணமும் இல்லை.
காமராஜருக்கு பிறகு பக்தோச்சனம் வந்தார். அவர் கொஞ்ச நாள் இருந்தார், மூணு நாலு வருஷம் இருந்தார். அதுக்கு பிறகு இன்னைக்கு இன்று வரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும், சொந்தமாக ஆட்சியை பிடிக்கும் என்ற அந்த பேச்சு கூட காங்கிரஸ் கட்சியில் எழவில்லை என்றதை பாருங்கள். நீங்கள் காமராஜ் எப்படி இருந்தார், எவ்வளோ சொத்துன்றதை நான் சொன்னேன். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எந்த தலைவரை வேணாலும் எடுத்துங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு சொல்லுங்கள், யாரும் வந்து உங்களை நீங்கள் ஒரு கதர் செட்டை போட்டுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் சுற்றுங்கலாம் யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் எவ்வளவு செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். அண்டு நாங்கள் ஒரு தியாகம் செஞ்ச கட்சி, தேசத்தின் நலனை பேணும் கட்சியெலாம் காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்லிக்கொண்டாலும் இன்று ஒருவர் இருக்கிறார்கள். அப்படி நாடும் மாறிவிட்டது, சமுதாயமும் மாறிவிட்டது. காமராஜர் போன்ற தலைவர்களை இன்று பார்ப்பது என்பது ரொம்ப அரிது. அதனால தான் அவரை வியந்து மியூசியத்தில் வைக்கிற ஒரு பொருள் போல தான் இன்றைக்கி காமராஜரை பார்க்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் இந்த 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 நாளில், காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில், நாம் அவரை நினைவு கூற வேண்டும். இன்று தலைமுறையினருக்கு காமராஜர் அவர்களை அறிமுகப்படுத்துவது என்பது இந்த நிகழ்ச்சியின் ஒரு நோக்கம். படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ள இளைஞர்கள் காமராஜர் பற்றிய புத்தகங்கள் இருக்கின்றன, அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி தலைவர்களெல்லாம் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் சமகால அரசியலை பார்ப்பதற்கு உங்களுக்கு பெரிய வகையில் இது உதவும். நன்றி நேயர்களே, அறிந்ததில் அறியாத நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள். தொடர்ந்து எங்களது நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தந்து கொண்டிருங்கள். உங்களது ஆதரவை என்றும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நன்றி நேயர்கள். அறிந்ததில் அறியாதது வித் சவுக்கு சங்கர்.